அமிர்தா சமையல் வாசல் இருக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா எல்லாரும் போய் சாப்பிடுவீங்களா ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் மஞ்சூரியனுங்கிறத அப்பத்தான் வீட்டிலே செஞ்சு காமிக்கிறேன். முட்டைக்கோஸ் மஞ்சூரியன். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைகளும் இந்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியனை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம்ப்பா. பாருங்க, ஒரு முட்டைக்கோஸு, இதை சீவி நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்க, அதை காமிக்கிறேன். அது கூட சேர்க்கறக்கு மிளகுத்தூள், பொடியாக நறுக்கின கொஞ்சம் மூளை வெள்ளைப்பூடு பல், கரம் மசாலா தூள், கருகப்பில் பொடிசாக நறுக்கின இஞ்சி இஞ்சி தூள், பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக, கொஞ்சம் உப்பு, அந்த முட்டைக்கோசில் சேர்க்கறக்கு மிளகாத்தூள், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மைதாவும் இன்னொரு கிணத்துல நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோசப்பா சின்ன தெருவில் திரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்படி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும், பெருசாக இருக்கிறது நல்ல பொடியாக தேங்காய் உப்பு மாதிரி துருவிக்கணும். இந்த முட்டைக்கோஸில் நான் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன்ப்பா. இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூடு பல், கொஞ்சம் கருகப்பில், ருசிக்கு தக்கனாப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். கரம் மசாலா தூள், காரத்துக்கு தக்கன கொஞ்சம் தனி மிளகாய் தூள் தீ போட்டுக்குவோம். மிளகுத்தூள் போட்டுக்கிட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். முதல்ல 1-2 டேபிள் ஸ்பூனு மைதா மாவும் 1-2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம சேர்த்துக்கணும். இது தண்ணியெலாம் ஊற்றி பிசைய வேண்டியதே இல்லைப்பா, ஏன்னா முட்டைக்கோசில் தண்ணி சத்து நிறையா இருக்கனால இதை நம்ம அப்படியே சேர்த்து பிணைஞ்சிடணும். மைதா மாவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்ப்பா. நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த பாருங்கள் தண்ணியே தேவை சேர்க்கக்கூடாது, அந்த மாவு எல்லாம் சேர்த்து பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். மஞ்சூரியனை உருட்டி வைக்கிற நேரத்தில் எண்ணெயை காய வச்சுருவோம்ப்பா பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மஞ்சூரியனை ஒன்றொன்னா போட்டு பொரிச்சிடுவோம். இதெல்லாம் வந்துருச்சுப்பா, போட்டவொடனே திருப்பக்கூடாதுப்பா. நல்லா மெதுவாக பின்னாடி முன்னாடி திருப்பி விட்டுறணும், ஏன்னா அப்போ தான் நல்லா பொறுமையாக வேகும், எல்லாம் உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மஞ்சூரியன் வந்துப்பா இங்கே பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கும் போது எடுத்துடணும். ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, நல்லா ப்ரௌனாக இருக்கணும். ஒவ்வொரு உருண்டைகளாக பொறுமையாக பைய திருப்பி விடணும். மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடிசா தோணுது, இப்படி தூவிக்கி வச்சுக்கொண்டிதான் செஞ்ச தக்காளி சாசு. இதை இந்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியனோடு டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போதான் சொன்ன மாதிரி இந்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுமே விரும்பி கேட்பாங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.